கல்வி உங்களுக்கு அனுகூலம் செய்யும், கல்வி உங்களுக்கு பிழைப்பதற்கு அது உதவும். கற்றல் பயணமும் ஒரு மனவாசமும் சிறைவாசமும் தான். நீங்க கற்றுக்கொண்டிருக்கீங்களே இந்த காலங்கள், நீங்க என்ஜாய்மெண்ட்டுக்காக இங்க வரல, இத வந்து நீங்க ஒரு சிறையிருப்பா பார்க்கணும். அதாவது உங்களை வந்து ஒரு நாலு சுவருக்குள்ள ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்கணும். உங்களுடைய கால் அப்படியே அலைஞ்சி திரியக்கூடாது. கிளாஸ் முடிஞ்ச உடனே, ஸ்கூல் முடிஞ்ச உடனே நீங்க என்ன என்டர்டெயின்மெண்ட், எங்க போகலாம், என்ன படம் பார்க்கலாம்னு அலையக்கூடாது. அதனாலதான் நான் சொல்றேன், இது வந்து ஒரு சிறைவாசம், இது வந்து ஒரு வனவாசம். வனவாசம் தான் வில்டர்னஸ், அங்க ஒண்ணும் இருக்காது, வனாந்தரம். அப்படியாக நீங்கள் நாலு சுவற்றுக்குள் உங்களை அடைத்து வைத்துக் கொண்டு புத்தகத்தில் நீங்கள் மூழ்க வேண்டும், புத்தகங்களை படிக்க வேண்டும். எத்தனை பேர் லைப்ரரிஸ்க்கு நீங்க இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்க, ஸ்கூல்ல எல்லாம் போயிருக்கீங்களா? கிளாஸ் நேரத்தை தவிர, கிளாஸ்ல எனக்கு தெரியும் ஒரு ஸ்கெட்யூல் போட்டு லைப்ரரி டைம் கொடுப்பாங்க, அதுக்கு கை தூக்காதீங்க. அது அல்லாம எத்தனை பேர் லைப்ரரிக்கு தனிப்பட்ட முறையில நீங்க போனீங்க, கை தூக்குங்க. ஓகே, வெரி குட், செக் கைப்பில போடுங்க. நம்ம எல்லாரையும் மன்னிச்சிடலாம். இனிமே நீங்க வந்து லைப்ரரிக்கு போகணும், அங்க பொக்கிஷங்கள் எல்லாம் என்ன செய்யுது, ஒழிந்து கொண்டிருக்கிறது. நாம் மொழியை கற்றுக்கிட்ட மாதிரி லைப்ரரிஸ்ல இப்ப எல்லாம் அதிகமா நம்ம நம்முடைய மொழி, தமிழ் மொழியை வந்து என்ன தேடி தேடி நம்ம படிக்கிறது. இதெல்லாம் என்னுடைய ஒர்க்குக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நீங்க வந்து துறை சார்ந்து படிக்கணும், நம்முடைய மொழியை பத்தியும் படிக்கணும், ஆங்கில மொழியை என்ன செய்யணும், நீங்க நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய சிஸ்டர் இங்க வரும்போது ஒரு மெசேஜ் போட்டா, பிரின்ஸ் சசிரேகா, அவ வந்து ஒரு லிங்குவிஸ்டா இருக்கிறா சிங்கப்பூர்ல. சிங்கப்பூர் அரசாங்கம் அவளை வந்து என்ன செய்வாங்கன்னா, அவளுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ். அங்க இருந்து ஆசியா நாட்டு தலைவர்கள் நன்றாக ஆங்கிலம் பேசுவதற்கு அவங்களுக்கு கோச்சிங் பண்ற அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து அவ என்ன பண்றா, அவ பண்றா, அவ வந்து ட்ரெயினர்ஸ் ட்ரெயின் பண்ணி மியான்மர், பிலிப்பீன்ஸ், தாய்லாந்து, வியட்நாம் அப்படின்னு பல நாடுகளுக்கு அனுப்பிச்சு அங்க அவங்களுக்கு ஆங்கிலத்தை அவள் கற்றுக் கொடுப்பாள். இன்னைக்கு வந்து அவங்க ஒரு அட்வைஸ் சொன்னா, தன்னுடைய அன்பை உங்களுக்காக அவள் வெளிப்படுத்துகிறாள். ஒரு உலகத்துல நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள் தான். ஒருவேளை உங்களோட பிள்ளை வயசு கூட இருக்கலாம், மை டாட்டர் இஸ் 19 இயர்ஸ் ஓல்ட், அதனால many of you can be my children as well. அதனால நம்ம ஒரு குடும்பமா தான் அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம். பத்தொன்பது வயசு அவங்களுக்கு யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் இயர், இந்த வருஷம் தான் ஜாயின் பண்ணிருக்கிறோம் ஆஸ்திரேலியா. இந்த பூமியில நாம் பரதேசியா இருக்கிறோம், நாம் பரதேசியா இருக்கிறோம். கல்விதான் நமக்கு அடையாளத்தை கொடுக்கும். பரதேசினா நம்ம சுற்றி திரியறது, சுற்றி நாடோடி மாதிரி ஒரு இலக்கு இல்லாம சுற்றி திரியறது. அதாவது மனம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இழிவான இதுல சொல்லல. பூமியில நம்ம கல்வி அறிவு இல்லனா நம்ம வந்து ஒரு பரதேசி தான். அப்படியே அறிஞ்சு என்ன பண்ணணும், எங்க போகணும், நம்மளுக்கு வந்து ஒரு நங்கூரம் இது இருக்காது. நம்ம வாடி அப்படியே விட்டு அப்படியே அவள் அப்படியே போயிட்டு என்ன ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி அங்க வேலை யாராவது முன்னாடி போனாங்கன்னா அவங்க பின்னாடி ஒரு நடிகர் பின்னாடி போயிட்டு அப்படி இல்லாம